ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கிராமத்து அடையாளங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு கதை ஒளிந்திருக்கும். இந்த சுமைதாங்கி தாய்மையின் அடையாளம் மட்டுமல்ல, நிறைவேறாது போன ஒரு காதலின் அடையாளமும் கூட. தண்ணீரை தனுக்குள் காலங்காலமாக அடைகாத்து வைத்திருக்கும் நீர்த்தேக்கம் இந்த கிராமத்தில் இதன் பெயர் யமுனேரி. இது தண்ணீரை மட்டும் அடைகாக்கவில்லை, ஒரு குற்றத்தின் கொடூரத்தையும் இன்னமும் அடைகாத்து வைத்திருக்கிறது. இந்த வைக்கோல் பிரிகள் ஒவ்வொன்றும் வாயில்லாத ஜீவன்களின் வாழ்க்கை குறிப்புகள். கிராமங்களில் மாடுகள் கன்று போட்டால் அடுத்ததாக இந்த மரம் ஒரு பிரியை சுமக்கும். இப்படி எத்தனையோ சுமைகளை இந்த மரம் தாங்கினாலும் நீங்காத சுமை ஒன்றும் இதில் நீடிக்கத்தான் செய்கிறது. சாமி
நானும் உன் காலில் விழுந்துருவோம் மச்சான். ஆனால் அதுக்கான அருகதை எனக்கு இல்லை. நீ கும்பிடுறது சாமி தான். நான் மனம் மாறி மறுபடியும் உன் அக்காவோட சந்தோஷமா இந்த வருஷோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மலர் இனிமே உங்க சொத்து. அவனுக்கு என்ன குறை வச்ச? சாப்பாட்டுல குறையா, போட்டுக்க ட்ரெஸ்ல குறையா, படிப்புல குறையா? அவனை ஆசை சேர்ந்து படிக்க வச்சிருக்கிறேன். என் அம்மா இல்லாதான் என் குறை. அந்த குறைய தீக்க தான் இவ இருக்காள. நீங்க ரெண்டு பேரும் பண்ண கூத்து தெரிஞ்சுதா எங்க அம்மா உள்ளுக்குள்ள குமரி குமரி நெஞ்சு விடிச்சு செத்து போச்சு. என் அம்மா இருக்கிற இடத்துல வேற யாரும் என்ன நினைச்சு பார்க்க முடியாது. முதல்ல அவங்களை வெளியே போக சொல்லுங்க. யார வெளியே போக சொல்றேன்? யாரும் வெளியில போக வேண்டாம். நான் என் பேரனை அழைச்சிட்டு போறேன். என் பொண்ணோட குளிமோட்ல ஊத்துற பாலோட ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள இன்னொரு தேடி கூட்டிட்டு வந்து நிப்ப. தலைக்கு வசந்த புள்ள அதை எப்படி ஏத்துக்கோ? பேசுற பேச்சு செல்வம் வாப்பா, நாங்க இருக்கோட பாத்துக்க. போடா போ, நாளை எரும மாடு வாங்கி தருவாங்க, போய் மேய். பூவையே பார்த்து பார்த்து வளர்க்குறவையானா என் பேரனை எப்படி வளர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். கிளம்பியா, கிளம்பு கிளம்பு, நம்ம ஊருக்கு போலாவா? செல்வம் தாத்தா. என்னப்பா அங்க பாரு, அது என்ன கல்லு தாத்தா? அது சுமதாங்கி கல்லுப்பா. அந்த கல்லு ஒரு உசுர தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்லுக்கு உசுறு இருக்கு. கல்லுக்கு உசுரா? உசுறு மட்டும் இல்ல, ஒரு கதையும் இருக்கு. கதையா? என்ன கதை தாத்தா சொல்லு தாத்தா. புள்ளத்தாச்சியா இருந்த ஒரு பொண்ண பிரசவ வலி வந்து இந்த வழியா கூட்டு போனாங்க. அந்த இடத்துக்கிட்ட போனதும் அந்த பொண்ணு வலியால துடி துடிச்சு புள்ளையும் பிறக்காம செத்து போயிட்டா. தான் சுமையை இறக்கி வைக்க முடியலேனாலும் மத்தவங்க சுமந்து வர்ற சுமையை இறக்கி வச்சு களப்பாடுறதுக்கு தான் அந்த கல்லை அவ ஞாபகமா அங்க வச்சிருக்காங்க. அவளும் அவ பிள்ளையும் சாகலப்பா. அந்த கல்லுக்குள்ள அவங்க உசுறு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியா? என்ன வெட்டியா பேசிக்கிட்டு, எட்டி தான் நடங்கல. இந்த மாதிரி கதைங்க காட்லயும் மேட்லயும் அங்கங்க உலாவிக்கிட்டு தான் இருக்கு. ஐயா அந்த நிழல்ல நில்லு, நான் அந்த வேட்டியை கட்டிட்டு வரேன். ஏ விருதம்பா, ஓ புள்ள லசியும் போனா? அது மகன் தான். மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தாலே போதுமே, பசி இறங்கிடுமே. இப்படி அப்படி புள்ளைய விட்டு போய் சேர்ந்தால பாயும் போவேன். அழைச்சிட்டு போங்க, உங்களுக்கு ஆதரவு அது கிடக்கும், அதுக்கு ஆதரவு நீங்க இருப்பீங்க. செடி திணிச்சு கல்ல செடி திணிச்சு போய்தான் உள வைக்கணும்.
ஒன்றும் அடிக்கல, துரத்துன கல்லு பட்டுடுச்சு. சாரி சாரி பூரி. ஏன் குழந்தைங்க மட்டும் தான் ஓட்டுவியா? எனக்கு கொஞ்சம் ஓட்டி விட ஆசைதான். சோறு பிடிக்கலையா? சரி வேணாம். என் தங்க அல்ல, என் செல்ல அல்ல, அல்லது அல்லல்லா. குழந்தை அழுகுதா? உடு, நான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அல்லல்ல அழுவது அழுவது அழுவது. பால் குடி, பால் குடி. லைட்டை நிறுத்திட்டேன், தூங்கலாமா? கை பர பரன் இருந்தா ஏதோ சப்பாத்தி கல்லியா பாத்தேக்க வேண்டியதானே? எதுக்கு சித்தப்ப மான் அடிச்ச கேக்குறல்ல? பின்னாடி கொஞ்சம் ஓரமா கட்டி கடிச்சுக்கிறேன். இப்ப எச்சாடுச்சுல, இப்ப எச்சாடுச்சுல, தர முடியாது, போடா. அப்பா அம்மா விளாண்டு அடிச்சான். அம்மா கிட்ட சொல்ற அதுவும் ஒண்ணு ரெண்டு அடிக்கும். வாங்க
என்ன மாப்ள ஆடு எப்படி என் மருமவனுக்காக அவுத்திக்கறியா போட்டு வளர்த்தது சும்மா குதிரை மாதிரி இல்ல அப்படி இந்த ஆட்டை ஒரே வெட்டில சாய்க்க முடியாது மாப்பிள கண்டிப்பா இது தொங்குகிடாதான் வெட்ட போறது மகிடி ஒட்டகத்தையே ஒரே வெட்டில சாய்ச்சி போடுவான் இந்த ஆடெல்லாம் அவனுக்கு மொசக்குட்டி மாதிரி கரும்புன்னு சொன்னா வாங்கி நிக்காது வெட்டி காட்ட சொல்லு பந்தயம் போட்டுக்குவோமா எவ்வளோ 10,000 மகிடிய பந்தயத்துல இறங்கிட்டானா மச்சான் உன் பணம் அம்பேல் தான் என்ன சொன்ன ஒக்கா மக வயசுக்கு வந்துருச்சாம்பா நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிவிடு முதல்ல கையை விடு பணத்தை எடுத்துக்கிறேன் மலர் மலர் மயங்கிடும் என்ன எனக்கு ஒரே வருத்தம் அக்கா பூ முட்டு இல்லாம ஒண்ணும் இல்லாம நிக்குது நீ இதெல்லாம் மாட்டிக்கிட்ட அதுக்கு முன்னாடி போய் நின்னு அது மனசு என்ன பாடுபடும் என்ன பண்றது என் வரல சும்மா தானே இருக்குது அதை அப்படியே மாத்தி விடு வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பொண்ணு சமைச்சதுக்கு என் பிறந்தவன் செஞ்சுக்கிட்டு வந்தான் பாரு சீருன்னு ஒண்ணு இந்த சொத்துக்கே அதிபதி ஆக போற அவன் ஆண்டாள அவன் அனுபவிச்சாள அவன் இவைய செலுத்திக்கிறான் என்ன தொட்டு வை
எங்க மகுடியோட கையின தண்டவளமா ரயில் விடுறதுக்கு வாட்சி கட்டுங்க எப்படி? கம்பெனி வச்சா கட்டுங்க, நாளைக்கு கலவரம் ஆயிப்போங்க, டைட்டா கட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கையிலேமா கட்டுங்க கட்டுங்க. ஏப்பா இந்த வாட்சில் அலாரம் வைக்கலாமா? சும்மா சோக்கு. என்ன பாக்குற ஆங்கிலா? இதுல பெரிய முழு சிறுசா இருக்கு, இதுல சின்ன முழு பெருசா இருக்கு. அட அறிவாளி, சின்ன முழு சிறுசாத்தா இருக்கும், பெரிய முழு பெருசாத்தா இருக்கும். ஏ ஆத்தா பேசிக்கே, இங்க காசை கொடுங்க. காசு இந்தா இருக்கு ஓசி. தருவம் இல்ல, இந்தா மூக்கு படப்பா இருக்க, ஒட்டிக்க. யோ 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 மகிடி, ஓசி கட்டா இருந்தால் மூக்குல பிளாஸ்டர் ஓட்டுறாரு. நல்லாதானே இருக்க, காசு கூட வா. பாவி, அடுத்த மூஞ்சி அசிங்கம் வந்தா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வரட்டா. ஆமா, அந்த போக்கா இருக்காத்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்குல்ல, அது யாரு? ஏய் என்ன பையங்கற, அது எனக்கு தான் பையன். என்ன உனக்கு பையனா? எனக்கு பையன் முறை வேணும், உனக்கு மாமா முறை. அது உன்னோட வயசுல மூத்தது, மரியாதையா பேசு. அது அந்த பூக்கார தாத்தா இருக்காருல்ல, அவரோட மவ வீட்டு பேர. அவங்க அம்மா செத்து போச்சு, அவங்க அப்பா வேறொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது பிடிக்காம இங்க வந்து தாத்தா பாட்டியோட கிடக்குது. இந்த வளைய மட்டும் அந்த லைபா சப்பில் உந்துச்சுன்னா என் அம்சவழி கலரையே மாத்திருவேன். உந்துருவியா? மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. மாஞ்சோலை கிளிதான். செங்கல் வச்சு தச்சாலும் அந்த புள்ள கலர் மாறாது. வா நான் போடுறேன், போ. இப்ப பாரு. செல்வா நீ அது போடுற, இப்ப எப்படி போடுறேன் பாரு. நீங்க சாமி பாக்குற லட்சணம் தான் தெரியுமே, பார்த்து பத்திரமா ஊடு வந்து சேருங்க. நீ பாத்துப்போ. ஏய் சம்புளி, சாமிய பாக்குறதுனா பொண்ணுல பாக்குறது நீ தான் சொன்னியா? நீ சொல்லிருக்க, நீ சொல்லிருக்க. உன்னை தவிர வேற யாரும் சொல்லிருக்க முடியாது. ஆச்சி. என்னையா? இந்தா எனக்கா?
சும்மாறா டேய், அது எனக்கு சித்தி வேணும்டா, தப்பா பேசாதீங்கடா. உங்க முன்னாடி கொடுத்தம் பாரு, கன்னிசாமிக்கு கொடுக்காம கல்யாண சாமிக்கு கொடுத்துட்டு வர. நீ தான் சாந்து போட்டு வச்சுக்க மாட்டில்ல. நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? ஆமா, வச்சுக்க மாட்டேதான். குடு. எம்மா எம்மா, நாளா இந்த ஆசை மனசுல வச்சு மூட்டை கட்டி வச்சுக்காத, சொல்லிடு. ஏப்பா மகுடி, என்ன முழு ஆட்டையும் உரிச்ச எனக்கு காலும் தோலும் மட்டும்தானா? வேற என்ன பாக்குற? வேற என்னப்பா பெருசா கேட்க போறேன்? கொஞ்சம் போல கழுத்து கறி, நெஞ்சு கறி, முன்னங்கால் சப்ப, பின்னங்கால் சப்ப, ஈரல், குடல், கொஞ்சம் நுரையீரல், கொழுப்பு. யாருக்கு? உனக்கா? ஏன் மொத்த ஆட்டி வெட்டி நீ எடுத்துட்டு போயிடா. போயா, முதல்ல குடிக்க தண்ணி தர. போ, குடுத்துட்டாலும் ஒழுங்கா போயிடு, இல்ல தோலையும் புடிங்குவேன். தண்ணியா இந்தா மடக்குன்னு குடி. கறி வந்துகிட்டு இருக்கு, படச்சொன்ன சாப்பிடலாம். என்ன உப்பு கேக்குதா? என்ன அது தம்பி? நல்ல தண்ணி, சாப்பிடுற தண்ணி. ஏயா சாரா, உனக்கு சாப்பிடுற தண்ணியா? ஆமா தம்பி, எங்க குடியார சமூகத்துல நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். அப்ப குடிக்கிற தண்ணி என்னையா சொல்லுவீங்க? பச்சை தண்ணி தம்பி, பச்சை தண்ணி. பச்சை தண்ணி எனக்கு ரொம்ப நல்ல தண்ணி. தம்பி ஏன் ஓடுறாரு? இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும்ல? என்ன நடக்க போகுது? ஏண்டா, சின்ன வயசுல இருந்த எந்த பழக்கமும் இல்லாத எனக்கு பீடி பிடிக்க கத்து கொடுத்தவனே அவன் தான். அப்படியா? ஓரியா, உன அப்புறம் வச்சுக்கிறேன். நீ என்னடா குடிக்கிற தண்ணி சொல்லி சாராய தூத்து கொடுத்த நீ கெடுக்க பாக்கற? நீ பெரிய மச்சடா, நீ பெரிய மச்சடா. சிக்கிக்கிட்டியா? ஆமா, கால உடைச்சு கையில உடுத்துருவான், தோலை உரிச்சு தோல்ல போட்டுருவான். உசுரோட இருந்தா நாளைக்கு சேர்ந்து குடிப்போம். ஒரு பெரிய மனுஷன் இருந்துகிட்டு கொடுத்து இன்னொரு தடவை சொல்லி வை. இந்த ஆடு பேச மாட்டேங்குது. எந்த ஆடு பேசாது? ஏட்டு குடு. அழகா இருக்கு. உன் ஆட்டுக்குட்டி தானா? மழையில் நின்று தனியா கத்திக்கிட்டு இருந்துச்சு, அதான் நான் தூக்கி வச்சிருந்தேன். இந்த மனசுல வச்சு மூட்டை கட்டி வச்சுக்காத, சொல்லிடு.
ஐயா செல்வம். என்ன தாத்தா? செத்தங்க வாயா. என்ன தாத்தா? இந்த பூவை கொண்டு போய் ஆவட்டி ரோட்ல இருக்கிற நம்ம மாரியம்மதி கடையில குடுத்துட்டு வந்துறியா? சரி தாத்தா, இன்னைக்கு முகூர்த்த நாள்ல சீக்கிரம் பூவை கொடுத்து விடுன்னா. அல்ல இருக்க மக்கட்டிக்க. தெரியுமா? ரொம்ப ரசிக்கிறானே. இந்த சில்லாவிலே இல்லப்பா, அப்படியே கழுக்கண்டு மாதிரி இருக்கு பாத்தியா? இந்த பணங்கள் கண்டு சொல்லல, வெள்ளக்கழுக்கண்டு இல்ல வெள்ளக்கழுக்கண்டு இந்த உலகத்திலே பொட்டாட்டி மாதிரி யாருமே இல்ல. அழகு கிளிய பொட்டா, கிளிய பொட்டா, அதையே மிஞ்சி போச்சு இல்ல. அண்ணா, அது யாருன்னு கிளிய காட்டுறா? அதெல்லாம் உனக்கு தெரியாதப்பா. வெட்டி கூறு பண்ணி கூட்டு போனா ஏண்டா உலகத்துல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இப்படி ஒரு அட்ட கருப்பிய கூட்டு வந்து நிக்கிறியாடான்னு எனக்கு கேவலப்படுத்திட்டாங்க. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலைல இங்க தானே இருப்பேனே. இங்க பாரு, இந்த பசெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு போனா கூட இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். போக மாட்டேன்ல. அண்ணா, நாளைக்கு என் சொந்த மொத்தத்தையும் கூட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன். நீ ஒவ்வொருத்தரா பார்த்து என் பொண்டாட்டி வர்ணிச்சுக்கிட்டே இரு. நான் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பணம் ரொம்ப வச்சிருப்பானோ? இந்த நான் ஊர் போய் சேர்ற வரைக்கும் உன் வர்ணனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன மலர்
அப்ப மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இன்னைக்கு அவரை போய் பாக்குறேன். முறப்படி வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்றேன். உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் என்ன தப்பா பேசுவா? இந்த கன்றாவை காதல் பண்றதுதான் படிப்ப மூட்டை கட்டி வச்சிருவோம். தாத்தா பாட்டோட வீராப்பா போனியா? உன் தாத்தா பூக்கார பொண்ணு கேட்டா தரமாட்டாங்கன்னு, தாசில்தார் நான் வந்து கேட்டா பொண்ணு தருவாங்கன்னு என்ன வந்து கேட்க சொல்ற? காதலிக்கிறது கூட படிப்பு படம் பதவின்னு ஏதாவது ஒரு தகுதி வேணும்டா. நீ வெத்துப்பாய, உனக்கு எவனா பொண்ணு தருவான்? என் மூஞ்சே முடிக்காத, போடா வெளிய. என் தாத்தா பாட்டி இருந்தும் அப்பா நீங்க வந்து கேக்குறதா முறை, அதான் மரியாதைன்னு நான் உங்களை தேடி வந்தேன். என் அம்மா செத்துனைக்க அப்பங்கிற உறவு செத்து போச்சுங்கிறது நான் மறந்துட்டேன். உங்களை தேடி வந்தது என் தப்புதான். அதை இழுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணணும் தவிர உங்க தயவு இனிமே நான் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன். மகுடி, நீ ஏமாந்துட்ட மகுடி. உங்க அக்கா மக மலருக்கும் அந்த ஊர்ல இருக்க பூக்காரர் பேரனுக்கும் காதல்னு ஊரே பேசிக்கிறாங்க. நாலு பேர் பேசுறத கேட்டுட்டு தான் வந்து சொல்றேன் மகுடி, இது உண்மைதான்ப்பா. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்த ஆட்டுக்கு என்ன கதியோ அதே கதியாண்ட அவனுக்கும். முன்னாடி மட்டும் வந்து சொல்லி இருந்திருக்கணும். அகங்காரம் பிடிச்ச மவளே, இவ்ளோ நெஞ்சால் தெரிந்தா நான்
இவ்வளவு தூரம் சொல்லியே அவனுக்கு கட்டியே சொல்லுவ. நீ உயிரோட இருக்க சொல்லிட்டு போன புள்ளி இந்த காணல தாத்தா மனசத்தேத்திக்கையா நினைச்சிடாதயா, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இந்த
ஜென்மத்தில் அந்த புள்ள நம்ம குடும்பத்தில் வாழ்ற பாக்கியம் நாம போயிடுச்சு. ஏதாவது தோணுதானே? என்ன பழம் ரொம்ப புளிக்குது? இல்லைண்ண, எனக்கும் மலருக்கும் முதலரை பற்றி. ஓ, அதுவா? யோசிச்சுக்கிட்டான் இருக்கேன். யோசி யோசி யோசி. சொல்கிறேன், வா. இப்போ நான் தான் மலர், நீ நீ தான் மகுடி, நான் பால் சம்பா இட்டு வர்றேன், எப்படி வாங்குற பார்க்கலாம். இப்படியா வாங்கறது? கொண்டா பால் செம்ப. இப்ப நீ தான் மலர், நான் தான் மகுடி, எங்க பால் செம்ப கொண்டு வா. இப்ப இப்படி வாங்குற மாதிரி டச் பண்ணணும், டச் பண்ற மாதிரி வாங்கணும். மகுடி ஏதாவது சிலிர்க்குதா? சொரங்குது. இது என் கை, மலர் கைனா சிலிர்க்கும். காலங்காலமா பெரியவங்க அதான் பொண்ணுகிட்ட பால் செம்ப கொடுத்து விடுறாங்க, தெரிஞ்சுக்க. உனக்கு கல்யாண காமலே முதலர் உணவு நிறைய இருக்குண்ணா. நான் இதை 300-400 தமிழ் படத்துல பாத்திருக்கேன். கொண்டா பால் செம்ப கொட்டிராத. இவனை அண்ணன்னு கூப்பிட வச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? எங்க காலில் விழு பார்க்கலாம். எதுக்கு? நான் தான் மகுடி, நீ தான் மலர், ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? 100 வருஷம் வாழணும்னு வாழ்த்து. காலையில் விழுக வச்சாச்சு. இப்படித்தான் மெதுவா கைய பிடிச்சு தூக்கணும். அப்படியே மெதுவா உக்கார வச்சதும் மலர் இப்படித்தான் தலை குனிஞ்சு உக்காந்துருக்கும். தலையையும் குனிய வச்சாச்சு. நீதான் மெதுவா தாடைய தொட்டு தூக்கி முகத்தை நல்லா பார்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டே நோண்டி நோண்டி கேக்குற, எனக்கு வெக்க வெக்கமா வருது. சொல்லு. நீ அங்க அதெல்லாம் காட்டக்கூடாது. ஏதா உன் முரட்டு குணத்தெல்லாம் காட்டக்கூடாது. மகிடி, பொண்ணுங்கெல்லாம் பூ மாதிரி, எங்க ஒரு பூ பறி பார்க்கலாம். பூ கசங்கி போச்சா? இப்ப பாரு, பூவுக்கு வலிச்சுச்சா? இல்ல. காம்புக்கு வலிச்சுச்சா? இப்படித்தான் பூவை பறிக்கணும், இப்படித்தான் பெண்கள்ட்ட நடந்துக்கறணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர் வந்துடும். நீங்க மலர பூவை பறிச்சு பறிச்சு விளையாடுங்க. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கட்டா? ஒன்னு எடுத்துக்க. எனக்கு தெரியுதே, உங்களை பேய் கூட வச்சுக்கிறாது. மகிடி, ஒரு ஆரஞ்சு பழம். என்ன இவன் தனியா பூ பறிச்சு விளையாடுறான்? தூக்குடா வாழைப்பழத்தை. பூ பறிச்சு விளையாடுறவங்களுக்கு எதுக்கு புரூட்டு? சொன்னானே காலை விழுமோ தொட்டு தூக்கி ஒண்ணு. மலரு, மாங்கா, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், இலந்த பழம், இதெல்லாம் நீ சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவ. என்னடா எல்லாமே உனக்கு பிடிச்சது மட்டும் வாங்கி வச்சுக்கன்னு பார்க்குறியா? எனக்கு பிடிச்சது நீ மட்டும்தான் மலர். அக்கா கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தியோ, அதை விட சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் மலர். மாமா, வெளியே மூச்சுட்டு தான் இருப்பேன், ஏதாவது வேணுன்னா கூப்பிடு. நீ தூங்கு, தூங்கு, தூங்கு.
எங்க அக்கா முறுக்கு சுத்துனா சுத்துப்பட்டுல இருக்க நாலு ஊரையும் வாசம் சுத்தும். அம்மா ருசி வாக்கா. தம்பி இந்தாயா. என்னக்கா இது? தடப்படலா சீரும் சிறப்புமா நடக்க வேண்டிய உங்க கல்யாணம் திடுதுப்புன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. தம்பி இது வரைக்கும் உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இது கூட நீ எனக்கு சரிபாதியா பிரிச்சு எழுதி கொடுத்த சொத்து. அதை அப்படியே உன் பேருக்கு மாத்திருக்கேன். வச்சுக்கையா. அக்கா என்னோட உண்மையான சொத்து தோ இங்க இருக்கு. இதை விட பெரிய சொத்தா நான் வேற எதையுமே நினைக்கிறதில்லக்கா. கொண்டாத அடுப்பு முட்டாவும் போ போக்கா. கட்டவனாமா அப்படியே கொடு. இந்தா இந்தா வச்சுக்க. மலரு துணியை வெளுக்கிறவ சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதம்மா. பாக்குறதுக்கு தான் மகுடி தம்பி கரடு முரடா தெரியும். ஆனா அதோட மனசு எலவும் பஞ்சு மாதிரிமா. ஒரு பொட்டச்சியோட நிழல் கூட அது மேல பட்டது இல்ல தெரியுமா. நீ எப்ப இந்த வீட்டுல வந்து உன் காலடி எடுத்து வைப்பேன்னு அது ஒன்னையே நினைச்சு தவமா தவம் இருந்துச்சுமா. அழிஞ்சி மரத்து குச்சிய கொண்டாந்து வாசக்கால நட்டு வச்சிருக்கே அது ஏன் தெரியுமா? நீ எதையாவது கண்டு பயந்துட கூடாது, பேய் பிசாசு இந்த வீட்டுக்குள்ள அண்ட கூடாதுன்னு. நீ இப்ப வந்து வாழ்றதுக்காக அது அப்பவே கொண்டாந்து அடிச்சு வச்சிருக்க பாரு. ரொம்ப நாள கருத்து இருக்கலையேன்னு உங்க அம்மாவை குறை சொன்ன ஊரு உலகம் தாமா இது. அந்த மாதிரி உன்ன யாரும் பேசிட கூடாது. ஓ மாமனோட சந்தோஷமா இருந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு புள்ளைய பெத்து உன் அம்மா கையில கூடு. உங்க அம்மாவுக்கும் மாமனுக்கும் அந்த சந்தோஷத்தை தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் இந்த உலகத்துல உன்னால கொடுக்க முடியாதுமா. மலரு இன்னும் தூங்கல? உடம்பு சரியில்லையா? தண்ணி வடைச்சது, அதான் குடிக்கலான்னு வந்த. நீ போய் படு மாமா. சொல்லு மலரு, சொல்லு மலரு. என்ன மலரு? ஏன் மலரு? என்னமா ஏன் மலரு அழுவுற? மலரு அம்மா பாக்கணுமா? ஏய் அக்கா தூயிட்டா போறாங்க. புள்ள கூட ரெண்டு நாள் இருக்கலாம்ல. அழாத மலரு, அழாத பாமலரு. காலையில போய் அம்மாவை பார்க்கலாம், பயப்படாம தூங்கு.
மாமா. ஏன் மலரு பயமா இருக்கா? மாமா பக்கத்துல இருக்க படுத்துக்க. அழாத தொட்டதுன்னோருக்கும் உன்னையே எதிர்பார்க்க வேண்டியிருக்கியா? நாளைக்கு கடலூர் வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டேன்னா உன்னைய தொந்தரவு பண்ணாம என் ஜோலியை நானே பார்த்துப்பேயா. என்னை அதுல வாட்டர் பாக்கெட் விட்டு பெருசா சம்பாச்சலாம். மகுடி உனக்கு என்ன வேணும்னு கேப்ப? நான் வேற என்ன கேட்க போறேன்? அடுத்த ஜென்மத்திலயும் மலரு எனக்கே புனட்டியா வரணும். சந்தோஷம். அப்புறம் அண்ணன் நீயே நிப்பாட்டு. அதுக்கப்புறம் நொன்னனா பறந்து சாணி வைக்க புரின்னு திரிச்சுக்கிட்டே நிக்கணும். இது இந்த ஜென்மத்தோட போட்டும். நீ நினைக்கிறது நடக்காது. நான் அப்படியே கவுன்சிலர், கவர்னர், பிரதமர் போயிட்டே இருப்பேன். போ போ, அங்கேயும் சாணி தான். அத நான் ஆள் வச்சு பாத்துக்கிறேன். இவன் கூட போய் கண்ட கடையில புரோட்டா திங்காதன்னு சொல்லிருக்கல, பாடி பூரா பாய்சனா இருக்கு. தெரியுமா உனக்கு? ஒழுங்க கழு கழுவே தெரியாது. நீ கைய புடிச்சு பாக்கையா, மலர் பாத்துக்க. என்ன கிலோம்பூர்வா, கிலோம்பூரா, ஒரு கிலோ ரோசம்பூரா, ஒரு கிலோ ரோசம்பூரா, வாங்க வாங்க வாங்க. சாமந்தி கிலோ 40 ரூபா, ரோஸு கிலோம்பூரா, வாங்க வாங்க, ரோஸு கிலோம்பூரா, வாங்க. செல்வா நான் பாக்குறது நெசமாடா? என் கண்ணி என்னால் நம்ப முடியலடா. செல்வம் இம்மா நாளும் இங்கேயாடா இருந்த? நானும் தோ இந்த பழ மார்க்கெட்டில் தான் ஒரு மாதமும் கூலி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட என் கண்ணுக்கு நீ தென்படவே இல்லையாடா. என் தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களாடா? ஏண்டா வந்தால் தான் வந்திய, ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லிட்டு வர வேணா? நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு தெரியாமலே ஒவ்வொரு நாளும் தவிச்சு தவிச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்கடா. டே செல்வம், ஊருக்கு வந்து ஒரு எட்டு மூஞ்சி காட்டிட்டு வந்துடுறா. நம்ம காட்டா வீட்டில் கூட ஃபோன் இருக்குடா, அதுக்கு ஒரு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை பேசிட்டீன்னா நிம்மதியாக இருப்பாங்கடா. இந்த பூவாசத்தில் என் தாத்தா பாட்டியை கூடவே இருக்கிறதா நினச்சிதான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கொஞ்ச நாள் போட்டும், நான் ஊருக்கே வந்துடுவேன். எனக்கு அவங்க விட்டா வேற யாரா இருக்கான்?
பாவடை காத்தான் செம்புலி நொல்லமடையெல்லாம் எப்படிடா இருக்கானுங்க? நொல்லமடையும் சிங்கப்பூருக்கும் செம்புலி துபாய்க்கும் வேலைக்கு போட்டாங்கடா. காத்தான் அதிர்ஷ்டன்னு ஒன்று இருக்கிறதே அவன் விஷயத்துலான்டா நான் நம்புறேன். ஒரு பண்ணி குடிச்ச சொந்தக்காரன் ஊர் பஞ்சாயத்து தலைவராக ஆயிட்டான். அவன் வீட்டில் வீடியோ தான் போனு தான் மோட்டர் சைக்கிள் விட்ட இறங்கத்தை கிடையாது. வானம் பார்த்த பூமியில் பிறந்த நமக்கு சித்திரை மாதம் பிறந்தாலே திண்டாட்டம் தான். கொள்ளைக்காடெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஊரில் வேலை கிடைக்கிறது சிரமமாக இருக்கு. பொண்டாட்டி பிள்ளை காப்பந்து பண்ணுமே அதான் மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சுடா உனக்கு? ஒரு கட்ட மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கல. பாவடை அது நல்லா இருக்காடா. எது மலரு இன்னும் மறக்காம நினைச்சுக்கிட்டு தான் இருக்கியாடா. அவ ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டா. சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லைராஜா. ஏண்டா எங்க வாங்கண்ணா? விருத்தாலத்துல. எவ்வளோ? 100 ரூபா. ஆ இந்தா. எதுக்கு? இதுக்கு தான். ஐஸ் மட்டும் தான் விற்கிறது, இது விற்கிறது கிடையாது. யோ ஐஸ கொஞ்சம் இப்போ அழுவில் அடைக்கியிருக்கான். நீ பேரை வாங்கிக்க. ஏங்க நான் எப்படிங்க வியாபாரம் பண்ணுறது? ஐயா வீடு இதை எடு, அதை ஆட்டு. என் பாப்பாம், என் பாப்பாம் இறங்கி இருப்பு படி என்ன வரும். தம்பி இறங்கி அவலகத்தான் கோழி வரும். இந்த இறங்காத அண்ணங்கோடி எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீ தானே அம்மா. நீயும் இல்லைன்னு எனக்கு வர யாருமோ இருக்க. குத்துக்கல்லுமா நான் இங்க ஒருத்தர் இருக்கா என்ன வச்சுட்டு அப்பலாம் பேச மலரு. அம்மாவை தூக்கி உட்கார வச்சு பால குடு மலரு. என் அம்மு குட்டில என் செல்ல குட்டில அழாதுரா தங்கம். ஜுஜு ஜுஜு ஜு. அழாதுரா செல்லம். அம்மா இப்ப வந்துடும். பசிக்குதா? செத்த பொறுத்துக்கடா செல்லம். அவனை நான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பன்னு பாக்கெட் எடு. அண்ணன் தண்ணி இல்லாம கறந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவருது? தின்னு ஏக்கா ஏக்கா. நம்ம அம்மா மூஞ்சியா பார்த்ததுல உன் மூஞ்சியா பார்த்தாங்க நான் வளர்ந்த. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீ தானக்கா. நீ எதுக்கு பயப்படாத தம்பி, நான் இருக்க. இந்த சில்லாவில பெரிய ஆஸ்பத்திரியா கொண்டு போய் வச்சு நான் உன்னை காப்பாத்துறேங்க. கூட இந்த சாப்பிடு சாப்பிடுங்கல சாப்பிடு. ஆட்டுக்குட்டி வளையும் கொள்ளக்கடலாம் யாரு பாத்துப்பா? நீ மலர மட்டும் இங்க விட்டுட்டு போ. எனக்கு உடம்பு சரியாற வரைக்கும் அவ இருந்து பாத்துக்கிட்டு
சரிக்கா மலர் உன்னை இங்கிருந்து 10 ரூபா பாத்துக்கோ. மோட்டர் சைக்கிள் ரிப்பேர் பண்ண சொல்லி திட்டு உள்ள விட்டுருந்த, நான் போய் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போறேன். மலர் அக்காவை 10 ரூபா பாத்துக்கா. பார்க்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து காட்டணுங்கிற உன் வைராக்கியத்தை ஆடு மாடு கொள்ள கட்ட காரணம் சொல்லி என் கூட வரமாட்டேன்னு என் வாய் அடிச்சிட்டியே. உனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. மலரு, உன் மாமா உன்னை சந்தோஷமா வச்சிருக்கா? நல்லாதான் வச்சிருக்காரு. செல்வன் தான் பாவம், அது உன் கல்யாணத்தோட ஒரு விட்டு போச்சு. விடு விடு, அது எங்க இருக்கு எப்படி இருக்கு உசுரோட இருக்கான்னு கூட தெரியல. ஏண்டப்பா அவட எப்படி ஓடி வர? அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. என் பொண்டாடி புள்ளிய விசாரிக்கிறது காத்தா விட்டு போன் போட்டிருந்தேன்டா. உங்க தாத்தா சேர்த்து விட்டாரேன்டா. என்னடா சொல்ற? தெக்கரையில வாங்கி எங்க தவிக்க விட்டு போற தம்பி. உனக்கு தென்னை பயிர் ஏத்தி இன்னைக்கு தேமொழிய கண்ணீர். நான் தம்பி அழுவுறப்பா, இன்னைக்கு தேச வரங்கிறப்பா, இன்னைக்கு மணி அங்கால் பொறுக்கி ரெண்டு மண்டபங்க உண்டு செய்தோம். அந்த மண்டபத்தி மீதேறி தம்பி மயில் இருந்து ஓசையும். அந்த மயில் ஓசை கேட்ட உடனே இன்னைக்கு மயிலை விரட்டாதீங்க, இன்னைக்கு மயில் முட்டை எடுக்காதீங்க, இந்த மயில் வீடு வாசா நம்ம மாளிய கேட்டு வீடும். நம்ம மாளி வேற மாளி வேற. யார் நினைச்ச எழுத? போன நினைச்ச எழுதியா, வந்த நினைச்ச எழுதியா? அக்கா ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்கிறியா இல்லங்கிறியா? இனிமே அவர்கிட்ட எங்கேயும் போக மாட்டேங்கா. உன் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறதா என் வேலை. எனக்கு மட்டும் அக்கா பாச இல்லையா என்ன?
ஆரம்பிச்சா வழுக்கன்னு பாடிக்கிட்டு இருக்கான். இப்படி கப்ப அடிக்குது, என் தலையில இருந்துதான் எங்க அம்மா குளிக்கும் பொழுது விளக்கெண்ண தேய்ச்சி விட்டாங்களா, அது வழிக்குன்னு ஊந்துருச்சு. வேணாம்ப்பா, என்ன கின்ன தேய்ச்சி கீச்சு குளிச்சிடாத, அப்படியே வழுக்கி உழுதுரும். அதெல்லாம் விடாது, இது ஒரிஜினல் பவர்ஃபுல் முடி. வாங்க பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யாரு தம்பி புதுசா இருக்கு? நம்ம ஃப்ரெண்ட் தான், இவ்வளவு நாள் மெட்ராஸ்ல இருந்தான். சரி சரி சரி, உட்காருங்க உட்காரு. டேய் பாவடா, டேய் என்னடா கோயம்பேட்டுல இருக்க பழத்தெல்லாம் பொறுக்கி திருட்டு பூசணிக்காய் மாதிரி வீங்கி வந்திருக்க. நீ தான் கள்ளக்கொட்டையை துண்டு சும்மா கொழுக்கு இருக்க. சரி, அதை முடிச்சு சேவிங் பண்ணு, மணி ஆகுது. ஆமா, ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு சிங்கப்பூர் போறாரு, இவருக்கு ஒரு சேவிங் வர. சரி சரி, போய் நாலு டீயை சொல்றா. வந்துட்டான் டவுனுக்கு, ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், அவனை சிக்கிட்டான்டா. சரிப்பா சரிப்பா சரிப்பா, அழாத அழகா முடி விட்டுலாம். என்னப்பா கட்டிங் பண்ணுமா? உனக்கா குழந்தைக்கா? குழந்தைக்குதாயா? குழந்தைக்கா, ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா, முடிச்சுட்டு பண்ணிடுறேன். அப்பாங்கிறான். சரிப்பா சரிப்பா, அழ அழ. ஏய் புள்ளை, இப்படி டேய் பாவடா, சிங்கப்பூர்ல போய் டீ வாங்கிட்டு வர. இவ்வளவு நேரம் ஆகுது. சிங்கப்பூர் டீ கேக்குதா? கிளாஸ் ஏதாவது கழுவி போட்டானா? சந்தோஷப்படு. கேனப்பேல கேத்தான். இந்த டீ விட்டு விட்டு பழைய காதலுடன் பெண் ஓட்டம், மனம் உடைந்த கணவன் தீக்குளித்து மரணம். காதல் இப்படி இருக்கு, ரெண்டு பிள்ளை பெத்து கூட அடங்கல. எப்படி அடங்கும்? இப்படி பிள்ளைல விட்டு போனவங்கள கண்டுபிடிச்சு துணி துண்டா வெட்டா வெட்டிட்டு அவ என்ன பண்ணும்? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. அதை விட்டுட்டு இவன் கேனப்பயமே தற்கொலை பண்ணிட்டா என்னடா அர்த்தம்? பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறேன்டா, போறவங்க சரக்கு விட்டுட்டு மாமாவோட பாரியா. ஏண்டி நரம்பு கிடக்கு தெரியுதுல, ஒதுங்க நிக்காம மேல ரெடி நிக்கிறேன். முடி விட்டு முடி விட்டு சொன்னியா? ஆடி நிக்கு. நீராரம் குடிக்க கூட போக முடியல,
ஆட்ட மாட்ட விட்டு மேய்ச்சிடுறானுவா, கருத ஒடிச்சு எடுத்துட்டு போயிடறானுவா. இந்த குருவி தொல்லை வேற. பாவாட, மலர் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னல, பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம நம்ம கண்ணு முன்னாடி புருஷ அதை போட்டு அடிச்சானடா. எப்படி இருந்தா மலர்? என்னால முடியலடா. சந்தோஷமா இருந்ததாலதான் ஒரு புள்ளிய பெத்தா. நானும் தான் என் பொண்டாட்டி அடிக்கிறேன், அதுக்காக என்ன குடும்பக்காரனா சொல்றான். குடும்பம்னா சந்தோஷமும் இருக்கும், சண்டை சச்சரும் இருக்கும். முதல்ல இதெல்லாம் மறந்துட்டு நீ கல்யாணத்தை பண்ண, அப்பதான் இதெல்லாம் நினைக்க தோணாம இருக்கும். அம்மாட்டா போயிடலாம் வாங்க எத்தனை போட்டுல போறியா நின்னா ஐயோ புள்ள மலரு 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 நீ பேசுற. ஹலோ மகிடி மலரு, உங்க மவ வீரபாண்டியா பழம் நிறைய அழுதுட்டு இருந்தா. இப்ப நாங்க கோயில் மைக்கிட்ட வச்சிட்டு இருக்கோம், பைய புடிச்சு அழுத இன்னும் விடவே இல்ல. Yeah.
குலமாதர் நலம் காக்கும் குலம் மாடுகளுக்கு தீனியா போறது இல்லையா? வயிறெல்லாம் ஒட்டிமே கிடக்கு. எல்லாம் உன்னை பார்க்காத கவலையிலதான். ஆமா கவலை, வர்ற வயல வயக்காடு கூட தான் பாத்துட்டு வர, பயிரெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. அதுக்கும் என்னச்சுதான் கவலையா? உன் சொத்து மகன விட்டு போய் அக்கவுண்ட்ல கிடக்குறேன், பத்திரமா பாத்துக்க வேணா. பத்திரமா பார்க்காமையா எல்லா மாடும் உசுரோட இருக்கு? இங்க பாரு, எல்லா மாடும் சாணி தானே போடும், உன் மாடு குசுவே போடுது. நாத்தத்தை தாங்க மட்டுமே எல்லாரும் பெண்ணாடத்துலேருந்து விருத்தாச்சலத்துக்கு குடி போயிட்டாங்க. மேஞ்சதெல்லாம் போதும், அடிமாட்டுக்கு விட்டுருக்குன்னு கேரளாவிலேருந்து லாரியில் அஞ்சு புல்லோட வந்துட்டாங்க. தம்பி மாட்டை அப்படி பேசாதுன்னு எல்லாரையும் துரத்தி விட்டேன். சரி, உத்தர திருநாளில் எவனோ ஒருத்தன் கழுத்தில் அருவாளை வச்சானாமே, விட்டுட்டு சும்மா வந்த கேள்விப்பட்ட எனக்கே ரத்தம் கொதிக்குது. இன்னும் அடங்கலை. அண்ணனுக்கு மட்டும் சொல்லிவிட்டுருந்தேன், அத்தனை பேரையும் வந்து வெட்டி எறிஞ்சிருப்பேன், மாட்டெல்லாம் வந்து சாந்தின் எடுத்துருக்கலாம். சரி கத்தாதைக்க விற்க மாட்டேன். இங்கே பாரு, நீ வருவேன்னு நல்ல கெடாக்கறியாக வாங்கி குழம்பு வச்சுருக்கேன், இருந்து சாப்பிட்டு போ. நடைய கட்டிடுறாத. ம், போகும்போது 400 ரூபா கொடு, கறி வாங்கினது காசு கொடுக்கணும்ல. ம், ஆசை 100 வகை போது, ஏறு வரை வா வா. ம், ஏறு வரை வா 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 வா. கலால் போலீஸில் மாட்டினாலும் இவங்கிட்ட மாட்டக்கூடாது. என்ன குரலே காணா? மலேசியா வாஸ்தாவண்ண. நம்மளை தான் கிண்டல் பண்ணல இந்த பையன், ஏடா கூட மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போனோம் தெரியல. இந்த ஆண்டை வந்து நம்ம காப்பாத்தணும். என்ன மறைச்சுக்கிட்டு? வெயில் கருத்துறோம். எது? சூரியனா? இல்ல நானு. ஏப்பா சிவன் வரணும் கூப்பிட்டு நீ வம்பு கிழக்குற, தண்ணி சாப்பிடலாமா? இது உனக்கு, இது எனக்கு. ஒருவேளை குடிச்சிட்டு நம்மளை குமிடுவானோ? எதுக்கும் உஷாரா இருக்கணும் தம்பி. அண்ணா, குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? குடிச்சுப்பட்டு அண்ணனை அசிங்கமா வைய மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு. அடிக்க மாட்டேன், வெய்ய மாட்டேன், பாட்டுல மேல சத்தியம்னே தொட்டுக்கா. இந்த வச்சுக்கல, இந்த இந்த சாராயத்தோட சம்சாரம் என்னன்னா ஊருகா. சாராயத்துக்கு இதுதான் சரியான சோடிப்பா, சரியான சோடி. என்ன? ஒருத்தனை காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, அந்த பழைய காதலையும் காதலனையும் மறந்துடுவாளனா? ஒரு நிமிஷம், ஏன் மகளி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? தோணுச்சு கேட்டன. மகளி இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின என் குடும்ப ராசியத்தை உங்கள்ட்ட சொல்றேன், யாரும் சொல்ல மாட்டீங்கள? சத்தியமா சொல்ல மாட்டேன்னா? என் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன். தம்பி எனக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க, 2 பொட்டப்பிள்ளை, 1 பையன். என் பையனுக்கு பேரு மூர்த்தி அப்படின்னு என் பொண்டாட்டிதான் வச்சா. அப்பப்ப என் பொண்டாட்டியோட ஒன்னு விட்டு அத்தமேன்னு சொல்லி சுந்தரம்னு ஒருத்தி வந்து போய்க்கிருந்தியா. நானும் நம்ம பங்காளி முறையாச்சுன்னு சொல்லி நாட்டுக்கோழியெல்லாம் அடிச்சு போட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு சாராயமெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா விருந்து வச்சேன். சும்மா வந்து வந்து போனவே ஒரே அடியா வரவே இல்லை. ஏனா? அவன் தான் என் பொண்ணை தள்ளி போட்டியால, அப்புறம் எப்படி வருவியா? அப்புறம்தான் தெரிஞ்சது
அவைய பொண்டாட்டியோடைய அத்தமை இல்ல அவருடைய காதலன்னு சொல்லி அந்த நல்லவன் பேரு சுந்தரமூர்த்தியா மகிடி என் பொண்டாட்டி அவனை செல்லமா மூர்த்தி மூர்த்தின்னு கூப்பிடுவாளாம். அதனாலதான் அவன் பேர்ல பாதிய என் மகனுக்கு மூர்த்தின்னு வச்சுக்க என் பொண்டாட்டி. நல்லா இருக்கணும். ஊருக்கு போயிருக்கிறேன் மாமே, உடனே வந்தாலும் வந்துடும். என் அம்மாவும் வேற தூங்கிக்கிட்டு இருக்கான், எந்திரிச்சா கத்துவோம். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அவ்வளோ அவசரமா? போயிடலாம். தெரியுமா, என் மாமனை விட்டுட்டு நீ ஜெயில் போயிருப்ப, அப்புறம் நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கமில்லையாடா, அனுதாபம் இல்லையாடா? டேய் சுந்தரா, உனக்கு நடுவிட்டு உட்கார சாராய வரங்கடா, என் பொண்டாட்டியே தள்ளி போயிட்டியாடா. எனக்கு இன்னொரு ஆம்பளை பிறந்திருந்தா என் பொண்டாட்டி நேரடியா உன் பேரே வச்சிருப்பாடா. நல்ல வேலை நான் ஒத்த ஆம்பளை பிள்ளைங்க பாட்டிருப்பா. டேய் குடிய கெடுத்தவன, நீ நல்லா இருக்க மாட்டாடா, நீ நாசமா போயிருவடா. சாமி அலாத, அம்மா வயிற்று வழி இன்னும் வெளிக்காட்டுக்கு போயிருக்கா, இப்போ வந்துருவா. கனவு விஷமா இருக்குமோ? உங்க அப்பன்ட்ட போ. விடு, அதான் அப்பா வந்துட்டல. அழாத, விடு, கண்ணத்தோட. அழாதான்னு சொல்றல்ல. வீட்டுல விட்டு எங்க போயிட்டு வர? வெளிய போயிட்டு வர. கழுவிட்டு வரும்போதே தெரியுது வெளியதான் போயிட்டு வரேன்னு. யார் கூட போயிட்டு வர கேக்குறல? ரெட்டை குடம் போட்டு தண்ணி தூக்கிட்டு வருமோ? மாறா போய் விலைக்கு வந்தானு. தான் பஞ்சாத வீட்டு வாசக்கூடிய கூட மிதிக்க கூட சொன்ன முப்பாட்ட மகளி ஊற காய். எந்த குச்சிக்காரி மகன் கண்டுபட்டுச்சும் தெரியலையே, இவன் இப்படி ஆயிட்டானே. எல்லாம் டோத்தோசருக்காக தான் பாக்குறேன். அழாத சாமி, காதலுங்கிறது மூஞ்சில முளைக்கிற முடி மாதிரி வலிக்க வலிக்க வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். நீ என்னடானா பழைய காதலி நினைச்சிட்டு மூஞ்சி புறா முடிய வளர்த்துட்டு இருக்கேடா. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. என்னத்த சொல்றது,
வாழ்றதுக்கு வழி சொன்னா சாறதுக்கு வழி தேடுறான். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் நினைச்சிடக்கூடாதுதான் இந்த தாடி எடுக்கிறேன். இந்த தாடி கூட அவ கஷ்டத்துக்கு ஒரு காரணமாயிடக்கூடாது. தாடி எடுக்கூட ஒரு காரணமாடா, நீங்களே திருத்தவே மாட்டீங்கடா. திருப்பதி என்றால் நினைவுக்கு வருவது மூன்று எழுத்து, லட்டு கிடையாது. நாமாயிம் அதுவும் கிடையாது. யாப்பா சம்சா சொல்லு, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் சம்சா விக்கிறேன்? ஆமா, இதெல்லாம் நான் உனக்கிட்ட கேட்டுக்க கூடாது. சரி, ஒரு சம்சா குடுக்கறது. சம்சா நான் முளைச்சா வரும். அதுதான் காதுல கருகருன்னு நல்லா முடி முளைச்சிருக்க. அது சும்மா முளைக்கும், இது முதல் போட்டாதான் முளைக்கும். சாமி, சாக்லேட் மிட்டாய் வாங்கி தரேன். ஒரு குழந்தை பத்து கூட அது கல்யாண கால மாறல பத்தியா? முழங்கால் வரைக்கும் முடி இந்த ஊருக்குல யாருக்குமே இல்ல. ஒரு பாலும் குடுமா, ஒரு டீ வாங்கி தருவானா? பெருமையா சொல்ல, வாயை வச்சு சும்மா இருக்கிறியா? அடுத்த முறை வர நிகழ்வு பெருமையாடா, பெருமையா உழந்துருவான். கைட்டு விட்டு போறதே வேலையை போச்சுடா. ஐயா, நான் என்ன தப்பா பேசுனேன்? பேசுனது எல்லாமே தப்பு தான்டா. போடாவா? ஆமாடா, உன்னை உயிரோட விட்டானே சந்தோஷப்படு. இப்ப புள்ளி காத்தி கொடுப்போ. நம் ஊர் பஸ் எப்போ வந்து தொலையுமோ? யாரே செல்வம்மா? இப்ப தாப்பா மாப்பிள்ள கணக்குல இருக்கிற யாப்பா இப்படி இழந்தாரியா தெரிஞ்சீங்களா? எவனுக்குத்தான் உன் மேல ஆசை வர்றாது? சில பேர் கோபப்படுவாங்க, அதெல்லாம் நீ ஒண்ணும் கண்டுக்காத. பத்து வச்சுட்டா முதல்ல நம்ம தப்பிச்சுக்குவோம். குத்தங்குற இருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கு சாமி. நீ ஊரா வர்ணிக்கிற அளவுக்கு அழகா இருக்க வேணாம் மலரு. எப்பவும் எனக்கு மட்டும் அழகா இருந்தா போதும் மலரு. இப்ப கூட என் கண்ணுக்கு நீ அழகா தான் மலரு தெரியற. அன்புள்ள அத்த மாமனுக்கு
உங்க பாசம்ல மர்மவன் பாவாடை எழுதுவது. என்ன எழுதுது? முத்துச்சோளம் போடணும். அதுக்கு 2000 பணம் தேவைப்படுது. அந்த கல்லு ஒரு உசுர தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்லுக்கு உசுர் இருக்கு. ஐயோ ரத்தம்.
மலரே, இங்கேயா இருக்கா? வா மலரே, வா வா மலரே, உள்ள அழுதுகிட்டா இருக்கா, பசிக்குதாட்டுக்கு. வா மலரே, வா சொல்லிட்டா இருக்கல. ஐயா படிச்சுட்டுனா இனிமையா படிக்க மாட்டையா? பாவம் மன்னிச்சிரு சாமி. மலரு, என் மனசை உறுத்தி உறுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தொல்ல கொடுத்துருந்த விஷயத்த முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன். என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இப்ப இறங்கிடுச்சு. இனிமே உன் நெல்ல கூட நான் துன்புறுத்த மாட்டேன். மலரு, உன் மாமன மன்னிச்சிர மலரு. மனசுல நினைச்ச பாவத்தை தவிர அவ வேற என்னடா பண்ணா? ஏன்டா இப்படி பண்ணா? ஏன் இப்படி பண்ணா? இவன் தான் கொலார பாவி, இவன் தான் செல்வத்தை கொண்டுட்டா. உள்ள வராத, போயிடு போயிடு. வெளியே போ. அம்மா யாருமா? கொலகார பாவி, போவெளியே. என் புள்ள போற மலர், போறதுக்கு முன்னாடி உன்னை ஒண்ணு கேட்டு போற. நான் பண்ண தப்புதான், யோகி எல்லாம் கிடையாது. ஜெயில இருந்த 10 வருஷத்துல நீ என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கலையா மலர்? என் அக்கா செத்தத கூட சொல்லியா மலர்? என் புள்ள மூஞ்சியவே காட்டிய மலர், அவனை என்ன யாருன்னு கேட்க வச்சிட்டியா மலர்?
ஏன் மலர் உன் மூஞ்சில முழிக்கிற மாதிரி நீ பண்ணிட்டு போன. இப்ப இந்த ஊர் உலக என்ன பேசுகிறது தெரியுமா? நான் அந்த செல்வத்தை வச்சிருந்த அதனால தான் நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனேன். நித்த நித்த அது எனக்கு அவசாரி பட்டம் கட்டுது. உண்மைதா, இப்பெல்லாம் என் மனசு முழுக்க அந்த செல்வம் தான் நிறைஞ்சிருக்கு. கண்ணு மூட்டாவே அதே முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போனது அது இல்ல, நீதா. நீதா என் மூஞ்சில முடிக்காத போயிடு. என்னையும் துரத்திடுவியம்மா. இம்மா நடந்து இந்த உடம்புல உசுர வச்சுக்கிட்டு வாழறேன், அது உனக்காகத்தாய. நீதாயா என் உலகம், நீதாயா என் உசுர. இல்லாடமா எங்க அக்காக்கு பொட்ட புள்ள பிறக்கணும், அதுக்கு மருந்து கூட. என்ன பேர் வைக்கலாம் உனக்கு? மலரு. எவ்வளவோ காவு கொடுத்திருக்க, நீ எவ்வளவோ ரத்தம் குடிச்சிருக்க, இதான் நான் உனக்கு கொடுக்க போற கடைசி காவு. வேண்டுதல கேட்டு மலர கொடுத்த நீ அவ மனசுல ஒரு உண்மையான இடத்த கொடுக்கலையே. இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அப்பயாவது அவ மனசுல ஒரு உண்மையான இடத்த கொடு.